Hello friends, welcome to Candlesticks Tamil. இப்போ நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி ஃபிஃப்டியோட அனாலிசிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும், இப்போ நிஃப்டி வந்து செகண்ட் சப்போர்ட் ஜோனியும் ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்துக்கி இறங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் செல்லிங் ப்ரெஷர்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் இந்த கேண்டலில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து வெனஸ்டே, இன்றைக்கி இடையே ஓப்பன் ஆகும்போது நிஃப்டி இங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு, எண்ட் ஆகும்போது இங்கே எண்டாக இருக்குது. இன்னொரு விஷயம் நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ட்ரேடிங் டேக்குள்ளேயே பையர்ஸ் நிறையா பேர் வந்து இந்த நிஃப்டியோட ப்ரைஸை மேலே ஏற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவங்களால அந்த லெவலை சஸ்டெயின் பண்ண முடியாமல் நிஃப்டி அந்த பாயிண்ட்லேருந்து திருப்பிக்கே இறங்கி க்ளோஸ் ஆகிருக்கு. அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, செல்லர்ஸோட ப்ரெஷர் ரொம்பவே அதிகமாக இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இப்போ நிஃப்டியில் செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா மற்ற ஸ்டாக்ஸையும் செல்லர்ஸ் அதிகமாக தான் இருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு பை சைடு போகிறதுக்கு இது வந்து ஒரு சரியான நேரமாக இருக்காது, எல்லாருமே செல்லிங் சைட்லேயே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஃப்டியில் அடுத்த சப்போர்ட் ஜோன் எங்கே இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் எங்கே இருக்குது அப்படின்னா, கரெக்டாக இந்த 16,634 அப்படின்ற பாயிண்ட்டில் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் இருக்குது. அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 16,951 அப்படின்ற பாயிண்ட்டில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ நிஃப்டியோட நெக்ஸ்ட் மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் பேரலெலாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். எது வரைக்கும்னா, இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிற வரைக்கும் இது தான் ஒரு சப்போர்ட் அண்ட் இது தான் ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது பேங்க் நிஃப்டியோட அப்டேட்ஸை பற்றி பார்ப்போம். இப்போ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் அதுவும் பிரேக் பண்ணியிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த 37,116 அப்படின்ற பாயிண்ட்டில் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது. இப்போ ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, 38,229 அப்படின்ற பாயிண்ட்டில் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் இருக்குது. இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் ஆகிற வரைக்கும் இந்த பேங்க் நிஃப்டின்றது இந்த சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸ்க்கும் நடுவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் ஆகிடுது அப்படின்னா, நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் 35,960 அப்படின்ற பாயிண்ட்டில் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அப்டேட்ஸை பற்றி பார்த்துருப்பீங்க. நீங்களும் இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி இதுக்கெலாம் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் ஒரு ஸ்டாக்கை நல்லாவே அனாலிசிஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டாக்கோட அனாலிசிஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரி நாலேஜபிள் இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலில் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.